ஆலங்குடி சோமு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள ஆலங்குடியில் பிறந்தவர். திரைக்கதை எழுத வேண்டும் என்ற ஆவலோடு திரையுலகை நாடி வந்த சோமுவுக்கு பாட்டெழுதும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் இவரது பள்ளித்தோழனும் பக்கத்து ஊர்க்காரருமான கவிஞர் புரட்சிதாசன். சோமுவை தயாரிப்பாளர் சின்னப்பா தேவரிடம் அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1960 வெளிவந்த யானைப்பாகன் திரைப்படத்தில் ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான் என்ற பாடல் இவர் எழுதிய முதல் பாடல். கிட்டத்தட்ட 80 படங்களில் சுமார் 200 பாடல்கள் எழுதியுள்ளார் ஆலங்குடி சோமு. காஞ்சி தலைவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு கொடியில் இருமலர்கள் பாடல், இலக்கேற்றியவள் படத்தில் கத்தியை தீட்டாதே பாடல், எங்க வீட்டு பிள்ளை படத்தில் மலருக்கு தென்றல் பகையானால் பாடல், தொழிலாளி படத்தில் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி பாடல், சொர்க்கம் படத்தில் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பாடல், அடிமைப்பெண் படத்தில் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை பாடல், கொடியிருந்த கோயில் படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு பாடல், குமரிக்கோட்டம் படத்தில் என்னம்மா ராணி பொன்னான மேனி என்கிற பாடல் ஆகியவை இவர் எழுதி இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பவை. கொஞ்சம் வயதில் மூத்தவர் அவர், அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு திரைப்பட பாடலாசிரியருக்கு வேணுங்கிற ஒரு நல்ல குணம், நல்ல தகுதி என்னன்னா பாடுவார். அவர் நல்லா பாடுவார். அவர் அவர் நல்ல பொன்மகள் வந்தாலும் அவர் எழுதின பாட்டு தான், இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, உங்கள் ஒப்பனான சத்தியமாக நான் காவல்காரன், அதெல்லாம் அவர் எழுதின பாட்டு தான். நிறைய பாடல்கள் எம்ஜிஆருக்கும் எழுதியிருக்காரு. சிவாஜிக்கு அவர் எழுதினாரா ஞாபகம் இல்லை. என்னுடைய அன்பால் மிகுந்த அன்புடையவர். நான் கலந்த பல படங்கள் அவர் எழுதியிருக்கார். சொந்தமாக பாட்டு எடுத்திருக்காரு. அதாவது அவர் இப்போ அமரர் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் எழுதின பல பாடல்கள் இன்னும் மறக்க முடியாத அற்புதமான பாடல்கள்.